பிரேசிலாட ஆண்டவருக்கு மகிமை. காலையில் உங்களை சந்திப்பது சந்தோஷம். ஒரு வசனம் படிக்கலாம். லூக்கா 9:35 இப்படி சொல்லுது, அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். வசனம் பாருங்க, மருவமலைக்கு இயேசு 3 சீஷர்களை கூட்டிகிட்டு போறாரு. பேதுரு யாக்கோபு யோவான மருவமலைக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போறார். மருவமலையில் 3 பேரும் இருக்கிற நேரத்தில் இயேசு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் மருவமானார். பிரைஸ் தி லார்ட். மருவமலைக்கு இயேசு நம்மளை கூட்டிகிட்டு போக விரும்புகிறார். எத்தனை பேர் மருவமலைக்கு போக ஆசைப்படுறீங்க? பூமியிலேயே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உன்னதமான அனுபவங்கள் வேணும், உயர்ந்த அனுபவங்கள் வேணும்னு ஆசைப்படுங்க. இயேசு மருவமலைக்கு போன மாதிரியே நீங்களும் அந்த மகிமையான அனுபவத்தை வாஞ்சியோட நாடுங்க. இயேசுவோடு கூட அவர்கள் மருவமலையில் இருந்தார்கள். மருவமலையில் இயேசு என்ன பண்ணாரு? நல்லா ஜெபம் பண்ணாரு. நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த அனுபவம், உன்னத அனுபவம்னு ஒன்று இருக்குமானா, ஆண்டவர் சமூகத்தில் நம்மை மறந்து ஜெபிக்கிற நேரம்தான் உயர்ந்த அனுபவம், உன்னத அனுபவம். ஜெபம் பண்ணையில் பைபிள் சொல்லுது, அவருடைய முகரூபம் மாறிடுச்சு, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது, அவருடைய முகமெல்லாம் பிரகாசம் அடைந்து விட்டது. எங்கெல்லாம் மக்கள் ஜெபிக்கிறார்களோ அங்கெல்லாம் முகம் பிரகாசிக்கிறது, அவர்கள் இருதயம் மாறுகிறது, அவருடைய சிந்தனைகள் மாறுகிறது, அவர்களுடைய அனைத்து நடவடிக்கைகளுமே மாறுகிறது. ஜெபம் மனிதர்களை மாற்றி அமைக்கிற மாபெரும் சக்தியாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு நான் இதை ஞாபகப்படுத்துகிறேன். ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் வெகுவாய் உங்களை மாற்றி அமைப்பார், உங்களுக்கு உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அப்படியாக அங்கே இருக்கும்பொழுதுதான் மோசே எலியா இயேசுவோடு பேசுவதற்காக, அவருடைய மரணத்தை பற்றி பேசுவதற்காக வந்தார்கள். உன்னதா அனுபவம். அங்கே மோசேயும் எலியாவும் இயேசுவோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசி கொண்டிருக்கிற வேளையிலே பைபிள் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். அவர்கள் பேசி முடித்த பிறகு ஒரு மேகம் அங்கே நிழலிடுகிறது. மேகத்திற்குள்ளாக சீஷர்கள் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இத்தனை மேலான அனுபவங்களை இந்த சீஷர்கள் பெற்றிருந்தார்கள். உங்களை பார்த்து காலையில் கேட்கிறேன், மேலான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? மேலான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? அரிதான காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறீர்களா? அரிதான காரியங்கள் மீது உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? தெய்வீக காரியங்களை வாஞ்சிக்கிறீர்களா? அப்படியானால் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் தெய்வீக காரியங்களின் ஆழங்களுக்கு கூட்டி செல்வார். வசனம் சொல்லுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. சத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒருவருக்கும் சொல்லுகிறேன், ஒரு சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்க வேண்டும். அந்த சத்தம் பரலோக சத்தம். பரலோக சத்தத்தை கேட்கிற காதுகள் உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். உலக சத்தத்தை அல்ல, பரலோக சத்தத்தை, வானத்திலிருந்து உண்டாகிற சத்தத்தை, தெய்வீக சத்தத்தை, கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்கிற காதுகள் நமக்கு உண்டாயிருக்கட்டும். சத்தம் சொல்லுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆம், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமான குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருப்போம். கர்த்தருக்கு மகிமை. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். பாருங்கள், எல்லாம் முடிந்து விடுகிறது. தரிசனங்கள் முடிந்துவிடும், சொப்பனங்கள் முடிந்துவிடும், வித்தியாசமான அனுபவங்கள் முடிந்துவிடும். இறுதியாக நம்மோடு கடைசி மட்டுமாய் நிலைத்திருக்க போகிறது இயேசு மட்டும்தான். இயேசு ஒருவரே அவர்களுக்கு காணப்பட்டார். அங்கே மலையிலே என்னெல்லாமோ நடந்தது. தரிசனங்கள் கிடைத்தது, அங்கே மேகம் வந்தது, அங்கே ஒரு சத்தம் கிடைத்தது, எல்லாம் நல்லதுதான். ஆனால் இறுதியாக இயேசு மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் நல்லதுதான், ஆனால் அனுபவங்கள் நிரந்தரமானதல்ல, இயேசுதான் நிரந்தரமானவர். அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் இயேசு இருக்கட்டும், அவரே உங்கள் வாழ்வின் நிரந்தர அனுபவமாக இருக்கட்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்.
எங்களை நேசிக்கிற பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரலோக அனுபவத்தை நீர் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய அனுபவங்களை தரும்படி ஜெபிக்கிறோம். உன்னத அனுபவத்தை தாரும். மருவமலையின் அனுபவத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும். கர்த்தர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று அடியான் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள் கொண்டு போவார். ஹல்லேலூயா.